மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் வெள்ள சேதங்களை பார்வையிட இன்று தூத்துக்குடி வந்தார். தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் வெள்ள சேதங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். ஆலோசனை முடிந்து தூத்துக்குடியில் வெள்ளம் அதிகம் பாதித்த குறிஞ்சி நகர் பகுதிகளில் மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்தார். அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அப்போது மாநில அரசு கேட்கும் நிதியை மத்திய அரசு கொடுத்ததாக வரலாறு இல்லை, மத்தியில் காங்கிரஸ் ஆண்டாலும் பாஜக ஆண்டாலும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடுதான் தமிழ்நாட்டை பார்க்கிறது, வரும் பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றார். கோவையின் சூலூரில் தனியார் மண்டபத்தில் நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் பேசினார். அப்போது ஒரு நாள் அம்மா என்னை அழைத்து, தனிப்பட்ட முறையில் எனக்கு நிதி பற்றாக்குறை இருக்கிறது, என் மேல் வழக்குகள் போட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு வங்கிகள் மூலம் பணம் தர வேண்டும், ₹2 கோடி கழக நிதி எனக்கு தர கேட்டார், ஒரு வருடத்தில் திருப்பி தருகிறேன் என்றார். நான் உடனே ₹2 கோடி கொடுத்தேன், ஒரே மாதத்தில் அம்மாவும் அந்த தொகையை திருப்பி கொடுத்தார் என்றார். ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் வியூகம் என்ற தெலுங்கு சினிமா படவிழா நடந்தது. அதில் பங்கேற்ற மந்திரி ரோஜா, பவன் கல்யாண் ரசிகர்கள் அவர் முதல் மந்திரியாக வர வேண்டும் என விரும்புகின்றனர். ஆனால் அவர் பஞ்சர் செய்யப்பட்ட சைக்கிள், அந்த சைக்கிளை தான் வைத்திருக்கிறார் என பேசினார். இதை கண்டித்து பவன் கல்யாண் கட்சியினர் விசாகப்பட்டினத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தனர். மந்திரி ரோஜா படத்தை செருப்பால் அடித்து கோஷம் எழுப்பினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் டிசம்பர் 26 அன்று உள்ளூர் நேரப்படி அதிகாலையில் உக்ரைனிய விமானிகள் ரஷ்ய கடற்படையின் போர்க்கப்பலை அடித்தனர். இதனால் ரஷ்யாவின் கடற்படை சிறிதாகி வருகிறது என உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது. மத்திய நைஜீரியாவின் பிளாட்டு மாநிலத்தின் போக்கோஸ் பகுதியில் கால்நடை வளர்ப்பவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே நீண்ட நாளாக மோதல் போக்கு இருந்து வருகிறது. கடந்த சனிக்கிழமை முதல் நேற்று வரை நடந்த இடைவிடாத சண்டையில் இதுவரை 113 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 300க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் 2வது மற்றும் பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டி மெல்போர்னில் இன்று தொடங்கியது. டாஸ் ஜெயித்த பாகிஸ்தான் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி ஆஸ்திரேலியா முதலில் ஆடியது. மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் சிறிது தடைப்பட்டது. முதல் நாள் முடிவில் ஆஸ்திரேலியா 3 விக்கெட் இழப்புக்கு 187 ரன்கள் எடுத்துள்ளது.